காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. மூவி ரிவ்யூல இந்த வாரம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து மழையின் காரணமாக நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா கதிரவன் இயக்கத்தில் வெங்கட் பிரபு, கிருஷ்ணா, விதாத், சாய் தன்சிகா, அபிநயா, எரிக்கா பெர்னாண்டஸ் நடிச்சிருக்கிற வெளித்திரு. படத்துடைய ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சம்திங் ஏதோ சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. மீரா கதிரவனோட முந்தைய படமான அவள் பெயர் தமிழரசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவருக்கு நல்ல பெயர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படமாகவும் அமைஞ்சது. நல்ல கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால இந்த படத்துலையும் வந்து டெஃபினட்டாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை படம் பார்ப்பதற்கு முன்பாகவே ஏற்படுத்துச்சு. வெளித்திரு படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு கதைக்கும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாலும் வேற வேற லைனில் நடந்துகிட்டு இருக்கு. பட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நாலு கதையுமே வந்து ஒரே புள்ளியில் வந்து சந்திக்குது. ஸோ அந்த ஒரு புள்ளியில் சந்திச்சதுக்கு பிறகு அடுத்து அதை ஒன்றா வந்து அந்த கதை வந்து ஒரே கதையாக வந்து பயணப்படுது. இந்த ஒரு முயற்சியை தான் வந்து இந்த வெளித்திரு படத்தில் வந்து மீரா கதிரவன் எடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி மாநகரம், அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை, இது மாதிரியான படங்கள் 2017 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான படங்கள் இதே மாதிரி அதாவது வெவ்வேறு கதை ரெண்டும் சேர்ந்து ஒரு புள்ளியில் இணையிற மாதிரியான கதை அமைப்புகள் நிறைய வந்திருக்கு. அதே போல தான் இந்த படத்துலையும் வெளித்திரு படத்துலையும் வந்து நான்கு கதையும் வந்து ஒரு புள்ளியில் சந்திக்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நிறைய இடங்கள் ஏற்படுத்திடுறாங்க. ஏன் அப்படின்னா இதே போல் கதையம்சம் கொண்ட படங்கள் நிறையவே நம்ம பார்த்துட்டதுனால நமக்கு நிறைய இடங்களில் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல நெருடலாக இருக்குது, இந்த இடத்துல ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமாக நிறைய விஷயங்கள் நம்மளே வந்து கண்டுபிடிச்சதுனால இப்படி ஒரு எண்ணம் வந்து அங்கங்கே ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. இந்த வெளித்திரு படத்தை பொறுத்த வரைக்கும் நடிச்சிருக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து பொறுப்பாக உணர்ந்து வந்து நீட்டாக நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து படத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய கதாபாத்திரம் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாவம் அவர் வந்து ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரம் வரை ஓடினேன்னு சொல்லிட்டு படம் ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு படம் முழுக்க ஓடிருக்கார் அவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும். அதே போல் விதார்த் அண்ட் தன்சிகா இவங்களுடைய கதாபாத்திரம் ரெண்டு பேருமே வந்து ஒரு திருடர்கள், திருட்டு விஷயங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அவங்களுக்குள்ள லவ்ஸ் ஆகி கிளைமேக்ஸில் வந்து விதார்த்த திருந்துறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட இவங்களுடைய போர்ஷன்ஸை நசிக்கும்படி இருக்குது. பட் சில இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு உண்மைத்தனம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்க ரெண்டு பேரோட போர்ஷன்ஸில் வந்து அங்கங்கே வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே போல் கண் தெரியாத அப்பாவாக வந்து நடிச்சிருக்கிற வெங்கட் பிரபு அவருடைய பொண்ணு, அவங்களுடைய கதாபாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நேர்த்தியாக வந்து அழகாக இருக்குது. ஒரு பணக்கார வாலிபர்களாக வரக்கூடிய எரிக்கா பெர்னாண்டஸ் அண்ட் அவருடைய காதலருடைய கதாபாத்திரமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பெரிய பையன் ஒரு பணக்கார பசங்க எப்போவுமே வந்து சொல்லுவாங்கன்னா நான் வந்து யார் தெரியுமா அப்படிங்கிறப்ப அவங்க பேரை வந்து பின்னாடி வந்து அப்பாவோட பேரே சேர்த்து சொல்லி நான் இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நீயா வந்து ஒரு நாள் வந்து வெளியில் இருக்கிறப்ப தான் வந்து லைஃப் வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான்கு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. நான்கும் ஒரு புள்ளியில் வந்து இணைகிறப்ப கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்குது. ஏன்னா அந்த நாலு கதையும் ஒரு இடத்துல வர்றப்ப கிருஷ்ணாவுக்காக எல்லாருமே வந்து ஓகே நாங்களும் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து யாருனே தெரியாத ஒருத்தருக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து உயிரை பணையம் வைக்கிற அளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி வந்து படத்தில் வந்து அவர் சொன்ன விஷயம், இருட்டில் அவர் எடுத்த அந்த மேக்கிங், ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அவர் கொடுத்த முக்கியத்துவங்கள் எல்லாமே வந்து படத்தில் தனித்தனியாக தெரியுது. சத்யன் மகாலிங்கமோட இசை வந்து படத்திற்கு வந்து பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர பப்பரப்பா அப்படிங்கிற அந்த டிஆர் ஆடின பாட்டில் வந்து தியேட்டர்லேயே வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய டான்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. பட் இருந்தாலும் சரியான பிளேஸ்மெண்ட்டில் அந்த பாட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அதான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. கிளைமேக்ஸ் முன்னாடி தமிழ் சினிமாவோட கான்செப்ட் அப்படி ஒரு பாட்டு வைப்பாங்க தெரியுமா, குத்துப்பாட்டு, அந்த மாதிரியே அதை பிளேஸ் பண்ண மாதிரி இருந்தது. தனியாக பார்க்குறப்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் வெளித்திரு டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இசை ரொம்ப அழகாக இருக்குது. படத்தோடைய டெக்னிக்கல் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சின்ன நிரடல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குட்டி நினைப்பு வந்து அங்கங்கே வர செய்யுது. இந்த வெளித்திரு திரைப்படத்துக்கு நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.